ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சப்பாத்தி கூடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், ஆஃப் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிளைன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் தயிர், ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20-30 minutes நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். 30 minutes ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் 1.5 spoon அளவுக்கு பட்டர் சேர்த்து அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த சிக்கன், அதை இதை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இதை பட்டர்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் பட்டர் நிறைய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது பட்டர்லேயே செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் பட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக 2 spoon பட்டர் சேர்த்து கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரேராக தான் சாப்பிட போகிறோம் இந்த பட்டர் சிக்கன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பட்டர் போட்டு நல்லா செஞ்சு சாப்பிடலாம், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்கன் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 1 spoon அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 medium size வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம், நல்லா நம்ம ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 teaspoon இஞ்சி பேஸ்ட், 1/2 teaspoon பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பிளைன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 2 medium தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளைன் சில்லி பவுடர் வந்து காரத்துக்காக தான், நம்ம சிக்கன்லேயும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி மட்டும் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி நான் சேர்த்துருக்கேன், இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லாவே வந்து வெந்திருக்கு. இப்போது இது நல்லா வந்து ஆறட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1 spoon அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். பட் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு. இப்போ மூடி வச்சு ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அந்த கடாய்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணோம்ல அப்போது ஒரு ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்தோம், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்தோம். அது போதும்னா அப்படியே விட்டுடலாம். எனக்கு வந்து காரம் லைட்டாக பத்தலை, அதனால் நான் என்ன பண்ணேன், பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்து அதில் தேவையான அளவு பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்து அது நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே இந்த கிரேவியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாகிடும். சப்போஸ் காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சா நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கலரும் அழகாக கிடைக்கும், அதே நேரத்தில் அந்த தேவையான காரமும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes கொதிக்க விட்டதுக்கப்புறம் கசூரி மெத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக மேலே ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.